TNPSC READ YouTube சேனலில் இனிய வணக்கம். தமிழ் சேனலில் TNPSC சம்பந்தமான காணொலிகள் பதிவேற்றம் செய்து வருகின்றோம். பார்த்து பயன் தரவும். இன்று தமிழ் பகுதி ஆ இலக்கணம் பற்றி பார்ப்போம். இலக்கணமும் மொழித்திறனும். ஒன்று, நாட்டுப்புற தமிழ் அறிவோம். பின்வரும் பழமொழிகளை பார்க்கவும். பழமொழிகள் சொலவடைகள் என மக்கள் சொல்வார்கள். கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க, ஆணம் குழம்பு. அளக்குற நாளைக்கு அறவிலை தெரியுமா? நாளி தானியங்களை அளக்கும்படி அகவிலை தானிய விலை. திறந்த வீட்டுக்கு திறவுகோள் எதுக்கு? திறவுகோள் சாவி. இந்த மூன்றும் முக்கியமானது. ஆணம் குழம்பு சொற்பொருளில் கேட்கப்பட்டுள்ளது. அகவிலை தானிய விலையும் தேர்வுகளில் கேட்கப்பட்டுள்ளது. நாளி தானியங்களை அளக்கும் படியும் கேட்கப்பட்டுள்ளது. திறவுகோள் சாவியும் முக்கியமான ஒன்று. இதுவும் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளது. ஆணம் அகவிலை திறவுகோள் முதலிய சொற்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் சிற்றூர்களில் இயல்பாக பேசப்பட்டவை. அவை இன்று மறைந்து வருகின்றன. நாம் படித்த நாட்டுப்புற பாடலில் திரும்ப திரும்ப வரும் சொல்லை கவனத்தில் கொண்டோமா? கொழும்பில கூடாரம், மதுரையில கூடாரம். கூடாரம் இடுவது என்றால் தங்குவது என்று பொருள். நாட்டுப்புற பாடல்கள் பழமொழிகள் உதிரைகளை படித்தால் தமிழில் மிகப்பெரிய ஒரு சொற்களஞ்சியத்தை உருவாக்கலாம். கூடாரம் என்பது அடிக்கடி தேர்வில் கேட்கப்படுகின்றது. கூடாரம் என்பது தங்குவது என்று பொருள்படும். பிழையின்றி தமிழில் எழுதுவோம். எல்லாரும் பேசும்போது அவனை பார்த்தேன், பாலை குடித்தேன் என்று முறையாக பேசுகிறார்கள். ஆனால் எழுதும் போது அவனை பார்த்தேன், பாலை குடித்தேன் என தவறாக எழுதுகிறார்கள். இதனை ஒற்று பிழை என்கிறோம். ஒற்று என்பது மெய்யெழுத்து ஆகும். கழுத்தை சேர்த்து எழுதுங்கள். பாடலை சொன்னேன், கடவுளை தந்தேன், பழத்தை தின்றேன், கண்ணனுக்கு கொடுத்தேன், மதுரைக்கு செல்வோம். கிணறில் போட்டேன், கிணற்றில் போட்டேன், சுவற்றில் வரைந்தேன், சுவரில் வரைந்தேன், வயிறு பசிக்கிறது, வயிறு பசிக்கிறது. தமிழில் ஆகிய எழுத்துக்களை எழுதும் போது பெரும்பாலோர் பிழையாக எழுதுகின்றன. இவற்றை முறையாக நாம் முடிக்க பழகாததால் இந்த பிழை ஏற்படுகிறது. இம்மூன்றனையும் வேறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி ஒழிக்கிறோம். அதனால் எழுதும் போது பிழை ஏற்படுகிறது. இதனை மயங்கொழி பிழை என்கிறோம். வள்ளிகை மனம் வீசியது, பூமியை வளம் வருவேன், புலி பதுங்கி பாயும், முகத்தில் புன்முறுவல் வேண்டும், நாய் வாழ் நிமிராது. தமிழின் அடிப்படை சொற்கள். தமிழ் சொற்கள் 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இவற்றில் முதன்மையானவை பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும். செல்வி வந்தால் எழுதும் சொற்றொடரில் செல்வி என்பது பெயர்ச்சொல், அது பெயரை குறிக்கும். வந்தால் என்பது வினைச்சொல், அது அவள் செய்த வினையை குறிக்கும். வினை என்றால் செயல் என்று பொருள். மரம் ஆடியது, இருவர் பாடின, செய்தி பரவும், குமரன் வருகிறான். இதில் உள்ள பெயர் வினைகளை எடுத்து எழுதவும். அவன் தூங்கினான், பூ பூத்தது, இந்தியா மட்டைப்பந்து விளையாட்டில் வெற்றி பெற்றது, அமுதா அழுதாள். கூட்டம் கூடியது, ஆந்தை அலறியது, இன்சன் பாடம் படித்தான், இஸ்மாயில் தண்ணீர் குடித்தான். இப்படி சில சொற்களை உருவாக்கி கொள்ளவும். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் செய்து பெல் பட்டனை ஆன் செய்து வைத்துக் கொள்ளவும். அப்பொழுதுதான் நாங்கள் தினம் தினம் பதிவேற்றம் செய்யப்படும் காணொலிகள் உங்களை வந்து அடையும். நன்றி.